ரைட், பார்ப்போம். இப்போ சவர்க்கார உற்பத்திங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்ணெய். இப்போ எண்ணெயில் இருக்க போகிறது வந்து எசுத்தர். இப்போ எசுத்தர் ஒன்று எழுதினா ஆர் சி டபுள்ஓ ஓ ஆர் டேஷ், இதுதான் எசுத்தர். இது நாங்கள் எண்ணெய் வச்சோட தாக்கமடைய வைக்க போகிற நேரம் இங்கே நடக்க போகிறது காரநீர் பகுப்பு. என்ன ஆர் சி டபுளோ ஓ மைனஸ் என்ஏ ப்ளஸ்ஸும் ஆர் டேஷ் ஓஹெச்சும் என்ன எங்களுக்கு விளைவாக போகுது. இப்போ எங்களுக்கு இருக்கிற மூ கிளிசரைட் வந்து ட்ரைகிளிசரைடு தான் இருக்குது. ரைட், இது ஒரு எசுத்தர், மூன்று எசுத்தர் பிணைப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிணைப்புகளுடைய போகுது, இந்த இடத்துல பிணைப்புகளுடைய போகுது. ரைட், உடைந்தால் மூன்று ஆர்சிடபிள்யூ எண்ணெய் இந்த உப்பு வரப்போகுது. இதுதான் சவர்க்காரம்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இது இணைஞ்சித்தானே இருக்குது, இந்த தொகுதிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் இணைஞ்சி இருக்குது. அப்போ எங்களுக்கு இங்கே கிளிசரோல் வரப்போகுது. இது பேர் வந்து கிளிசரோல். மூன்று சிஹெச் டூ தொகுதியில் இருக்குது, அது மூன்றுமே என்ன ஓஹெச் என்ன இணைஞ்சிருக்குது. ரைட், அப்போ இதுக்கு பேர் வந்து கிளிசரின் அல்லது கிளிசரோல்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரைட், இதுதான் சவர்க்காரமாக்கல்னு சொல்கிறது. அப்போது இதுதான் அடிப்படையான தாக்கம். இது எவ்வாறு நிகழப்போகுதுங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ சவர்க்காரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விளங்குது சி டபுள்ஓ மைனஸ் என்ஏ ப்ளஸ் தொகுதி ஒன்று வருவது. என்ன அடுத்தது ஆர் தொகுதி ஒன்று வருவது. ஆர் தொகுதியில் கிட்டத்தட்ட வெவ்வேறு விதமான காபன் எண்ணிக்கை இருக்குது. 12 காபன், 12 14 16னு சொல்லி என்ன வெவ்வேறு எண்ணிக்கையான காபன் எண்ணிக்கைகள் இருக்குது. ரைட், அப்போது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இது கொடுக்கக்கூடிய இந்த அமிலங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. உதாரணமாக லோரிக் அமிலம், மிரிஸ்டிக் அமிலம், தியரிக் அமிலம் என்ன அதில் காபன் எண்ணிக்கைகள்லாம் போடப்பட்டிருக்குது. அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு என்ன வராது கேட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, சும்மா பார்த்துக்கொள்ளுங்க ஒருக்கா. ரைட், அந்த நோட்ஸ் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, அது பெருசாக அவசியம் ஒன்றும் கிடையாது. ரைட், அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு விளங்குது நீர் நாட்டமுடைய ஒரு தலை என்ன, இது தான் நீர் நாட்டம் உள்ளது, இது நீர் வெறுப்புள்ள வால். இப்போ இதில் இது ரெண்டு விஷயம் இருக்குது இந்த சவர்க்காரத்தில். ரைட், இது எவ்வாறு சவர்க்காரம் வந்து அந்த கிளீனிங் ப்ரொசீஜருக்கு உதவ போகுதுங்கிறத நான் வந்து என்ன உங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் எண்டில் சொல்லப்படும். ரைட், இப்போ ஒரு தாவர எண்ணெயை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவர எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட இதை சுத்தப்படுத்தும். ரைட், இந்த சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய் தான் போடலாம். அதுக்காகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆக்டிவேட்டட் ஃபுல் ஏர்த்ங்கிற ஒரு விசேடமான களி ஒன்று இருக்குது. ரைட், ஒரு விசேட வகை களி இருக்குது. ரைட், இந்த களையின் மீது செலுத்த போகிறோம். இது மெயினாக செய்ய போகிறது வந்து நிறப்பொருளையும் மாசுக்களையும் நீக்கிறது. சரியா, அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நீக்கினதுக்கு பிறகு எண்ணெயில் வந்து இந்த ஆக்டிவேட் ஃபுல் களித்துணிக்கைகள் இருக்கும். அப்போ அதை நாங்கள் நீக்கணும். நீக்கினா என்ன சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இருக்க போகுது. ரைட், இப்போ நாங்கள் சவர்க்கார உற்பத்தியை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். இப்போ நாலு படிகள் இருக்குது சவர்க்காரத்தில். ரைட், என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தா விளங்கும். இந்த இருக்குது நாலு படி: சவர்க்காரமாக்கல், பக்க விளைவாகிய கிளிசரினை நீக்குதல், அடுத்தது சவர்க்காரத்தை சுத்திகரித்தல், சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறல்னு சொல்லி நாலு படிகளை பற்றி இங்கே படிக்க போகிறோம். ரைட், அப்போ வந்து இதில் வந்து இந்த நாலு படிமுறைகளையும் வந்து என்ன இப்போ ரெண்டு விதமாக செய்யலாம். அதாவது தொடர்ச்சியான செயல்முறையில் செய்யலாம் அல்லது தொகுதி செயல்முறையில் செய்யலாம். தொகுதி செயல்முறை என்னென்னு சொன்னால் ஒரே டைமில் எல்லாத்தையும் கலந்து போட்டு ரைட், அதே போல் விளைவுகளை நாங்கள் என்ன ஆற்றிக்கொள்கிறது. அடுத்தது வந்து தொடர்ச்சியான செயல்முறைங்கிறது தாக்கிகளை வந்து என்ன தொடர்ச்சியாக வழங்கி தொடர்ச்சியாக வெளியேற்றுறது. ரைட், அப்போ இதில் வந்து ரெண்டு செயல்முறையில் செய்யலாம். எங்களுக்கு ஏதாவது எல்லாத்துலேயும் வரப்போகிறது இந்த நாலு படி தானே பிடியும். ரைட், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இதாக இருக்குது. இப்போ நாங்கள் அதை எண்ணெய் ஓச்சில் போடுறது, அதுத்தனை தாக்கம் என்ன? அப்போ எண்ணெய் ஓச்சு வந்து திண்மமாக இருக்கும், அதை வந்து நாங்கள் நீரில் என்ன கரைக்கணும், அது ஒரு என்ன புறவெப்ப தாக்கமாக இருக்க போகுது. ரைட், அதுபோல் எண்ணெய் ஓஹெச் எரிசோடா கரைசல் அல்லது கேஓஹெச் வந்து இப்போ கரைஞ்சி வரப்போகுது. ரைட், இப்போ அதை தேங்காய் எண்ணெயோட போகிற நேரம் அதுவும் என்ன ஒரு புறவெப்ப தாக்கம் தான், அது போடப்பட்டிருக்குது. அந்த தாக்கம் என்ன சுத்திகரிக்கப்பட்டு இப்போ நடக்க போகிற சவர்க்கார மக்கள் தாக்கம் இது தான். ரைட், அப்போ எங்களுக்கு தெரியும் இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இதில் ரைட் எண்ணெய் படை கீழே இருக்க போகுது. இது எண்ணெய் படை ஒயில் படை. ரைட், இது எண்ணெய் ஓச் நீர்க்கரைசல், இது எண்ணெய் ஓச் நீர்க்கரைசல். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் என்ன இந்த ரெண்டு
ரெண்டும் ஒன்றோடொன்று கலக்காது. ஒயிலும் எண்ணெயோ நீர் கரைசலும் ஒன்றோடு கலக்காது. ரெண்டு படைகளுக்கும் இடையில் தான் இந்த சவர்க்காரமாக்கல் தாக்கம் என்ன நிகழப்போகுது. ரைட், இது வந்து என்ன அமிலக்கார தாக்கமாக இருக்கிறதால இங்கே ஒரு நடுநிலை நடக்கிறதால என்ன இந்த இருக்குது அமிலக்கார தாக்கம் இது நடுநிலையாக்கல் நடக்குது தானே இங்கே என்ன ரைட் நடக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வெப்பநிலை வந்து உயர்வடைய போகுது. கிட்டத்தட்ட வந்து 70 பாகை சியாக நாங்கள் இங்கே வெப்பநிலையை பேணணும். வெப்பநிலை வந்து என்ன உயர்வடைய போகுது இந்த இடத்துல 70 பாகை சியாக பேணணும். ஆனால் வெப்பநிலை வந்து என்ன புறவெப்ப தாக்கம் என்ன உயர்வடைய போகுது சுடும். ரைட், அடுத்தது வந்து இந்த எண்ணெய் வந்து சிறு துளிகளாக மாறுறதால் வந்து மேற்பரப்பளவு அதிகரித்து தாக்க விதம் என்ன கூடும். அடுத்தது தாக்கவும் சீராக என்ன நடக்கும். ரைட், இப்போ ரெண்டாவது படி இந்த கிளிசரினை நீக்கல் தான் மிகவும் முக்கியமான ஒரு படியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் கிளிசரினைங்கிறது மிகவும் பெருமதியானது. இப்போ எங்களுக்கு சவர்க்காரமாக்கல்ல என்ன ஒரு நீர்மாய வளையம் ஒன்று கிடைக்கும் தானே. சவர்க்காரமாக்கல்ல பின்னர் ஒரு நீர் வளையம் ஒன்று கிடைக்கும் தான் இருக்குது. ரைட், இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தானே சவர்க்காரமாகி இருக்குது இந்த ரெண்டு படைகளுக்கு இடையில். இப்போ இந்தா இருக்கிறது தான் நீர் வளையம், அதுக்கு மேலே இருக்கிற நீர் வளையம். ரைட், ஒயில் வேறையாக இருக்குது நீர் வளையம் என்ன எங்களை கிடைக்கிற நீர் வளையம். இந்த நீர் வளையம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இதில் வந்து ஆரம்பத்தில் காரம் இருந்தது என்ன எண்ணெய் ஓச்சு காரம். இந்த காரத்தன்மை வந்து என்ன குறைவடையுது. ரைட், குறைவடையுது, காரத்தன்மை குறைவடையுது. அதே போல் கிளிசரின் அதில் தான் கரைஞ்சிருக்குது. மேலும் நீர் வளையத்தில் வந்து ஒரு சில மூல என்ன சவர்க்கார மூலக்கூறுகளும் வந்து அயனாக்கம் அடைஞ்சு காணப்படும். இவ்வாறு அயனாக்கம் அடைஞ்சு என்ன காணப்படும். ரைட், அப்போ இந்த நீர்வாய மலையத்தை நாங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் வந்து என்ஏசியில் சேர்க்கறது. ரைட், என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள இப்போ நாங்கள் கிளிசரினை பிரிச்செடுக்கணும். இப்போ அதுக்குள்ளே சவர்க்காரம் இருக்குது, எங்களுக்கு கிளிசரினை பிரிச்செடுக்கணும்னு கிளிசரினை நீக்கணும். சவர்க்காரத்தை நாங்கள் வேறையாக பிரிச்செடுக்கணும். எனவே எங்களுக்கு வந்து என்ன என்ஏசியில் போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த தாக்கம் நிகழப்போகுது. என்ஏசியில் போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சவர்க்காரத்தில் RCW மைனஸ் என்ஏ ப்ளஸ் தானே இருக்குது. சவர்க்காரத்தில் இப்போ நடக்க போகுதுன்னு சொன்னால் இது RCW மைனஸ் ஆகவும் என்ஏ ப்ளஸ் ஆகவும் தானே அவர் அயனாக்கம் அடைஞ்சிருக்கோம். நீங்கள் என்ஏசியலில் இருக்கிற சோடியம் ப்ளஸ் சேர்த்தோடனே இதாக இருக்குது. சோடியம் ப்ளஸ் சேர்த்தோடனே பொது அயன் விளைவால் இந்த இடத்துல தாக்கம் பின்னோக்கி நகரப்போகுது. எனக்கு தாக்கம் இந்த சில நகரப்போகுது. அப்போ எங்களுக்கு வந்து திண்ம சவர்க்காரம் வந்து இந்த இடத்துல என்ன உருவாகும். அதாவது அந்த கரைசலில் இருக்கிற சவர்க்காரம் வந்து திண்மமாக என்ன படிய போகுது. ரைட், அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல என்ஏசியில் நீங்கள் சேர்க்கறதால நீர்மாய வளையத்தின் அடர்த்தியை வந்து என்ன அதிகரிக்க போகுது. அப்போ அதிகரிக்கிறதால சவர்க்கார மூலக்கூறுகள் வேறையாக போகுது. உப்பு கரைசலில் என்ன அந்த என்ஏசியல் எக்வசுக்களை கிளிசரின் வந்து என்ன கரைய போகுது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கிளிசரினை பம்பி வேறாக்க போகிறீங்க. ரைட், இதுக்கு வந்து பேர் வந்து ஸ்பென்ட் லைன்னு சொல்கிறது. ரைட், அப்படி நேராக இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணல ஸ்பென்ட் லைனே போட்டிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பென்ட் லைனில் இருந்து நீங்கள் வந்து என்ன கிளிசரினை வந்து வேறாக்கி பெற்றுக்கொள்வீங்க. ரைட், இப்போ கிளிசரோல் வந்து அல்லது கிளிசரின் வந்து நீக்கப்பட்ட அந்த உப்பு கரைசல் இருக்குது தானே, அதுக்கு நீங்கள் என்ஏசியல் புது கரைசலை மீள சேர்த்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இன்னொரு புதிய கரைசல் உருவாக்க போகிறீங்க. அதுக்கு ஹாஃப் ஸ்பென்ட் லைன்னு சொல்கிறது, ஹாஃப் ஸ்பென்ட் லை. ரைட், இப்போ இதுக்குள்ள வந்து யார் கிளிசரின் இல்லை, ஹாஃப் தான் இங்கிக்குது என்ன. ரைட், உப்பு கரைசல் இருக்குது. ரைட், இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல சவர்க்கார மூலக்கூறுகள் நீர்மய வளையத்தில் இது வேறாகுது தானே, அது வந்து தூய்மையற்ற சவர்க்காரம் தான், நீரமாகத்தான் இருக்குது. போது அதுக்குலேயும் கொஞ்சம் கிளிசரின் இருக்குது, முழுமையாக ஆற்றிக்கல அது எங்களுக்கு. சரியா, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஹாஃப் ஸ்பென்டில் இந்த உப்பு கரைசலை போட்டத்துடனேயா சவர்க்காரம் வந்து என்ன கழுவப்பட போகுது, சுத்திகரிக்கப்பட போகுது. ஏண்டா இன்னும் வந்து என்ன. ரைட், அப்போ இந்த சவர்க்காரத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கிளிசரினுமே என்ன நீக்கப்படும். ஏண்டா கிளிசரினை முழுமையாக இதால் நீக்க முடியாது, எங்களுக்கு இந்த தாக்கத்தில் கிளிசரினை முழுமையாக நீக்கப்படையலாது. தூய்மற்ற சவர்க்காரத்துகளையும் கிளிசரின் கொஞ்சம் இருக்கும். இப்போ இன்னொரு தடவை நாங்கள் இந்த ஹாஃப் ஸ்பென்டிலையும் போடுவதன் மூலமாக நாங்கள் என்ன நடக்க போகுது, சவர்க்காரத்தை சுத்திகரிக்கலாம். ரைட், அப்போ தூய்மையற்ற சவர்க்காரத்தில் அடங்கியுள்ள கிளிசரினுமே எங்களுக்கு இணைக்கப்படுவது இப்போ. ரைட், அப்போ எங்களுக்கு மிச்சம் வர்றது யார், கழுவிய சவர்க்காரமும் ஓரளவு கிளிசரினை கொண்ட உப்பு கரைசலும் தான் இந்த இடத்துல என்ன எங்களுக்கு மிச்சம் வருவது. ரைட், இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல இந்த கழுவிய சவர்க்காரத்தையும் ஓரளவு கிளிசரினை கொண்ட உப்பு கரைசலும் இருக்குது தானே. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மைய நீக்கம் செய்ய போகிறோம். அதோட எங்களுக்கு அந்த கழுவிய சவர்க்காரத்துக்குள்ளே யார் இருக்கிறது, ஆல்ரெடி நாங்கள் எடுத்த சவர்க்காரமும் இருக்குது. ரைட், தூய்மையற்ற எல்லா சவர்க்காரமும் இருக்குது. ரைட், அப்போ வந்து மைய நீக்கம் செய்ய போகிறோம். இந்த மைய நீக்கம் செய்கிறதுல மிக முக்கியமான காரணம் என்னான்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற உப்புக்கள் வந்து வேறாக, நீர்மய உப்புக்கள் வந்து என்ன வேறாக சவர்க்காரத்தில் இருந்து. ரைட், அப்போ எங்களுக்கு வந்து சவர்க்காரத்தில் நீங்கள் இப்போ என்ஏசியில் இருக்கே இல்லாது கிட்டத்தட்ட 0.5% வரை காட்டியுமே என்ன நாங்கள் மைய நீக்கம் செஞ்சு குறைக்க போகிறோம். ரைட், அடுத்தது
ஏன்னா பொஸ்போரிக் அமிலம் அல்லது தேங்காய் எண்ணெய் சார்ந்த சுயாதீன கொழுப்பு அமிலங்களை சேர்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமான நோக்கம் என்னென்றால், நாங்கள் ஏற்கனவே போட்ட எண்ணெயை வச்சுருக்க போகுது. எண்ணெயை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது நுகர்வோருக்கு தீங்கு, என தோல் எரிவு ஏற்படுத்தும். அதே போல் கண்கள் மென்மையான இலையங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எங்களுக்கு இப்போவே தெரியும், கொஞ்சம் இருந்தாலே என்ன சவர்க்காரம் கண்ணில் பட்டம் இருக்கும் என்ன. ரைட், அப்போ வந்து நுகர்வோருக்கு ஆபத்துங்கிறதால நாங்கள் இருக்கிற சவர்க்காரத்தை எப்படியாவது என்ன நடுநிலையாக்கத்தான் வேணும். அப்போ அதுக்காக வேண்டித்தான் என்ன இங்கே எண்ணெயை வச்சு நடுநிலையாக்குறது. இப்போ இறுதியாக சவர்க்காரத்தை வந்து நாங்கள் முடிவு பொருளாக பெறணும், சவர்க்கார கட்டியாக பெறணுங்கிறதால நாங்கள் உப்புக்களை நீக்கிய பின்னர் என்ன செய்ய போகிறோம், நீரை வெளியேற்றணும். கிட்டத்தட்ட 12% வரை என்ன அந்த நீரடக்கத்தை வந்து குறைக்கணும். 12% வரை அந்த நீரடக்கத்தை குறைக்கணும். ரைட், அப்போ 120 PH வரை அது என்ன நாங்கள் வெப்பமேற்ற போகிறோம். ரைட், வெப்பமேற்றி ஒரு குறைந்த அமுக்க வளையம் ஒன்றுக்குள்ள சிறு துளிகளாக பரம்பி செல்லுமாறு சீவிரப்படும், ஸ்ப்ரே பண்ணப்படும். ரைட், இப்போ ஸ்ப்ரே பண்ணுற நேரம் நடக்குது. 120 PH ஸ்ப்ரே பண்ணுற நேரம் நீர் வந்து ஆவியாகிறதுக்கு வெப்பத்தை பெறுகிறதால சவர்க்கார சிறு துளிகள் வந்து என்ன செய்யும், இந்த இடத்துல வெப்பநிலை குறைவடைஞ்சி அந்த குறைந்த முக்கம் உள்ள பாத்திரத்தில் சவர்க்காரம் என்ன செய்ய போகுது, படிய போகுது. ஏன்னா நீரெல்லாம் ஆவியாகி என்ன வெப்பநிலை சவர்க்காரத்தில் வெப்பநிலை சவர்க்காரத்தில் இருக்கிற நீர் வந்து ஆவியாகும். அப்போ சவர்க்காரம் என்ன செய்யும், படியும். ரைட், இப்போ நீராவி வெளியேற்றப்பட உலர்ந்த சவர்க்காரம் என்ன செய்யப்பட போகுது, இந்த இடத்துல பெறப்பட போகுதுன்னு, அது உலர்ந்த சவர்க்காரம் எங்களுக்கு பெறப்பட போகுது. ரைட், இப்போ இதில் உலர்ந்த சவர்க்காரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ள வந்து என்ன அதை நிரப்பி பொருட்கள் பயன்படுத்த போகிறோம். ஹார்டாக இருக்கணும், நிறமூட்டிகள் என்ன வெவ்வேறு கலரில் இருக்குது சவர்க்காரம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா பிங்க் கலர், சில பேருக்கு பிங்க் கலர் பிடிக்கும், அந்த நிறமூட்டிகள் போடணும். மனம் அதெல்லாம் இறுதியாக போடுறோம். ஏன்னா மனமூட்டிகள் போடணும், மனங்கள் வெவ்வேறு விதமான மனங்கள் பெறுறதுக்காக வேண்டி. ரைட், இவ்வாறு தான் சவர்க்காரம் என்ன உற்பத்தியாகப்படுவது. அடுத்தது சவர்க்காரத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த TFM, டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ரைட், அப்படின்றால் என்ன, மொத்த கொழுப்பு. என்ன அதாவது சவர்க்காரத்தில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வெவ்வேறு பொருட்கள் இருக்குது, இதில் இருக்கிற RCOONA சதவீதம் என்ன, இது தான் என்ன TFM சொல்கிறது. ரைட், அப்போ சாதாரணமாக வந்து ஒரு சலவை சவர்க்காற்றின்னு சொன்னால் 54-56% என்ன எங்களுக்கு வந்து அது தானே இந்த கொழுப்புலேருந்து நேரடியாக வந்து RCOONA தானே, அப்போ அதுக்கு தான் பேர் டோட்டல் ஃபெட்டிமேட். சரியா, அப்போ மற்றது யார், நிரப்பி பொருளாக சலவை மேம்படுத்திகளாக நிறமூட்டிகளாக இருக்கலாம். ரைட், ஆனால் இது வந்து TFM பெருமானத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது 54-56%. ரைட், அப்போ அடுத்தது சவர்க்காரத்தை பொறுத்தவரையில் சவர்க்காரம் வந்து வன்னீர்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ புத்தளம் போன்ற பிரதேசங்கள், உப்பு உள்ள பிரதேசங்களில் இருக்கிறது வன்னீர். அது சவர்க்காரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரையாது அந்த இடத்துல. ரைட், அதுக்கு காரணம் நுறைக்காது, கரையாது, என்ன நிறைய சவர்க்காரம் வேஸ்ட் ஆகும் அங்கெல்லாம். இப்போ இப்போ ஒரு புத்தளம் ஒரு ஆளுக்கு கொழும்புலேயோ கெண்டிலேயோ போய்த்து ஏன்னா தண்ணியில் கழுவுற நேரம் அவங்களுக்கு விளங்கும் அந்த வித்தியாசம். ரைட், முகத்தை கழுவுற நேரம் சரி இப்போ பார்த்தா விளங்கும் எங்களுக்கு. இந்த அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சவர்க்காரம் RCOO-NA+ தானே இருக்குது அதுக்குல. ரைட், இதுக்குள்ள வந்து இதில் இருக்கிற கற்றயன்கள், வன்னீருக்கு காரணமான கல்சியம் 2+, Mg2+, Fe2+ போன்ற கற்றயன்களால் இந்த இது வந்து என்ன வீழ்படுகிறது தான் காரணம். சரித்தானே, அப்போது துப்புரவாக்கிகள் வந்து பொதுவாக வன்னீரில் வந்து என்ன வீழ்படுகிறது இல்லை. ரைட், அப்போது துப்புரவாக்கிகளில் இருக்கிற பிரதானமான கூறு வந்து என்ன அட்கைல் பென்சின் சல்ஃபேட் என்ன இருக்குது. ரைட், துப்புரவாக்கியில் அட்கைல் பென்சின் சல்ஃபேட் வந்து இருக்குது. பெருசாலிட்டி கொள்ள தேவையில்லை நீங்கள். அப்போ அங்கே வந்து என்ன அதால் தான் அது என்ன வீழ்படியாமல் அது பாதுகாக்கப்படுவது இந்த இருக்குது என்ன. ரைட், வீழ்படியாது. ரைட், இப்போ சவர்க்காரம் வந்து எப்படி அழுக்ககற்றது. ரைட், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது தான் இந்த இதில் ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு, நான் சும்மா உங்களுக்கு இலகுவாக விளக்கப்படுத்துகிறேன். ரைட், இப்படித்தான் ஒரு எண்ணெய் துளி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இந்த சவர்க்காரத்தில் எண்ணெய் துளி வந்து விரும்புகிறது வந்து யாரை, நீர் வெறுப்புள்ள வாழைத்தான். என்ன எண்ணெய் துளி நீரில் கரையாது, எனவே அந்த வால் பெய்த்து இவ்வாறு என்ன ரைட் இதில் போட்டு வாலோ இப்படி இணைஞ்சு கொள்ளும். ரைட், இப்படி இணைஞ்சு கொள்ளும், வால் பெய்த்து இப்படி இணைஞ்சு கொள்ளுது. ரைட் சரி, அதை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வால் பெய்த்து இணைஞ்சு கொள்ளுது, தலைவேறையாக இருக்குது என்ன, வால் எல்லா ஆறு தொகுதியெல்லாம் போய் தெரிஞ்சு கொள்ளுது. இதை பாருங்கள், ஆறு தொகுதியெல்லாம் போய் தெரிஞ்சு கொள்ளுது. ரைட், வால் இப்படி இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் H2O போடுத்தோடனே அந்த H2O போய்த்து தலையோட தொடர்பு ஏற்படுத்தும் என தலையோட தொடர்பு ஏற்படுத்தும், ஹைட்ரஜன் பொண்ணு ஏற்படுத்தும்படி. ரைட், எல்லா இப்போ நீங்கள் கழுவுற நேரம் என்ன அது கழுவி பெய்த்துப்பட்டுரும். இவ்வாறு தான் என்ன இந்த அழுக்கை வந்து என்ன சவர்க்காரம் நீக்குது.